நேற்றைய தினத்திலே வேறொரு சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் கருத்துள்ளவனாயிருக்கேன், ஜெபித்து கொண்டிருக்கேன். இரவு வேளையிலே கர்த்தர் ஒரு வேத பகுதியை அவனுடைய உள்ளத்திலே மிகவும் நெருக்கி ஏவி பாரப்படுத்து. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை நான் உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தியானத்துக்குரிய தலைப்பு ஜீசஸ் ஃபேர்வெல், தமிழில் இயேசுவின் பிரியா விடை. ஃபேர்வெல் பார்ட்டிங் அட்ரஸ், ஃபேர்வெல் அட்ரஸ், இப்படிப்பட்ட சொற்களுக்கெல்லாம் தமிழாக்கத்தை பல அகராதிகளிலே தேடி பார்த்து. பிரியமானவர்களே, பொதுவாக எல்லா தமிழ் அகராதிகளிலேயும் சொல்லப்பட்ட ஒரு சொல் பிரியா விடை. தமிழ் சொல் மிக நேர்த்தி, பிரிந்து போவதில்லை. பிரியா என்றால் பிரியாத என்றுதான் பொருள்படும். பிரிந்து போவதில்லை ஆனால் விடை கொடுக்கிறோம், பிரிந்து போவதில்லை ஆனால் விடை கொடுக்கிறோம், பிரியா விடை. என்ன அருமையான தமிழ் சொல். ஒருவேளை பணியிலிருந்து விலகலாம், கல்லூரியிலிருந்து பள்ளியிலிருந்து விலகலாம், நாம் விடை கொடுக்கலாம், ஆனால் அந்த நட்பு, அந்த பழக்கம், அந்த ஐக்கியம் பிரிந்து போவதில்லை. அதனால் தானே என்னவோ தமிழில் மிக அழகான சொல் வைத்திருக்கிறார்கள், பிரியா விடை. இயேசுவின் பிரியா விடை. ஒரு வேத பகுதியை நான் வாசித்து கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற மூன்று குறிப்புகளை நான் உங்களோடு கூட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 28 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மத்தேயு 28 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அவர்களெல்லாம் வந்து தன்னை சந்திக்கும்படியாக இயேசு ஒரு மலையை குறித்திருந்தார். மத்தேயு 26 அதிகாரம் 32 வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அது இயேசு குறித்திருந்த மலை என்று பார்க்கும். நான் உயிர்த்தெழுந்த பிறகு உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன், உங்களை அங்கே சந்திப்பேன் என்றெல்லாம் இயேசு சொல்லியிருந்தார். பிரியமானவர்களே, அந்த மலைக்கு 11 சீஷர்களும் வருகிறார்கள். யூதாஸ் காரியத்தை ஏற்கனவே நாண்டு கொண்டு நின்று செத்து போனார். 17 வசனம், அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இங்க ஒரு வியாக்கியானம் தேவைப்படுகிறது. சிலரோ சந்தேகப்பட்டார்கள் என்றால் இந்த 11 பேரிலே சிலர் சந்தேகப்பட்டார்கள் என்றல்ல. கடந்த நாட்களிலே இயேசு அவர்களுக்கு தன்னை தெளிவாக வெளிப்படுத்தி இருந்தார். 40 நாட்கள் அவர்களோடு கூட இருந்தார். 2 முறை மேலறையிலே அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினது பதிவு செய்யப்பட்டிருந்தது. மரியாளுக்கு வெளிப்படுத்தினார், எம்மாவுக்கு போகிற சீடர்களுக்கு தன் உயிர்த்தெழுந்தவராக தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார், எருசலேம் சிறியர்களுக்கு வெளிப்படுத்தினார், பேதருக்கு ஒரு முறை தனியாக தன்னை வெளிப்படுத்தினார். இப்படி அவர் தன்னை உயிர்த்தெழுந்தவராக மீண்டும் மீண்டுமாக காண்பித்திருக்கிறார். ஒரு சில இடங்கள் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் பல முறை அவர் தான் உயிர்த்தெழுந்ததை தம்முடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர்களோடு கூட பேசுகிறார், தொட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறார். காலில் விழுந்து அவரை பணிந்து கொள்ளுகிறார்கள். ஒருவேளை அவர்களால் இதை நம்ப முடியாமல் இருந்தால் அதில் சந்தேகப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஒரு முறை திபேறு கடற்கரையிலே அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறார், அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். இப்போ கலிலேயா கொண்டு விட்டார். பிரியமானவர்களே, ஒரு குறித்த நாளிலே ஒரு குறித்த மலைக்கு அவர் வர சொல்லுகிறார். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி இந்த 11 பேருக்குள்ளே மாத்திரமல்ல, இந்த செய்தி பரவ ஆரம்பிக்கிறது. யோவான் யாக்கோபு தங்கள் தாயாரிடத்திலே சொல்லி இருப்பார், அந்த ஸ்திரீகள் பலரிடத்திலே சொல்லி இருப்பார். அவர்கள் கலிலேயாவுக்கு வந்த உடனே பலர் கேட்டிருப்பார்கள்,
நீ இயேசுவோடு கூட போனீர்கள், இயேசுக்கு என்ன ஆயிட்டு, இயேசுக்கு என்ன ஆயிட்டு என்று கேட்டிருப்பார். பேதுரு தன் மனைவி இடத்திலே, மாமியார் இடத்திலே சொல்லி இருப்பார். இன்றைக்கு அந்த செய்தி அங்கே பரவ ஆரம்பித்து விட்டது. பிரியமானவர்கள், அந்த குறிப்பிட்ட நாளிலே இயேசு எங்களை இந்த மலைக்கு வர சொல்லியிருக்கிறார், வர சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அவர்கள் சொல்லி இருப்பார்கள், ரகசியமாக சொல்கிறேன், வேற யார்ட்டையும் சொல்லிடுறாதே அப்படின்னு ரகசியமாக ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஏறத்தாழ அந்த மலையிலே 500 பேர் வந்து கூடினார்கள். 1 கொரிந்தியர் 15:6 வாசிக்கிறோம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். ஏறத்தாழ அந்த நிகழ்வுக்கு பின்பு 30 ஆண்டுகள் கழித்து, அந்த நிகழ்வுக்கு பின்பு 30 ஆண்டுகள் கழித்து பவுல் இதை எழுதுகிறார். அந்த 30 ஆண்டுகளிலே அன்றைக்கு அந்த நிகழ்விடத்துக்கு வந்தவர்களில் சிலர் மரித்து போனார்கள், சிலர் பவுல் இதை எழுதுகிற நாள் மட்டுமாக உயிரோடு இருந்திருக்கிறார். அவர்களிலே சிலர் சந்தேகப்பட்டிருக்கக்கூ. இப்படி ஏறத்தாழ 500 பேர் அங்கே கூடி வந்திருக்கும் போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை கொஞ்சம் பக்கத்திலே அழைக்கிறார். அப்படியே வந்தவர்கள் அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்கிறேன். அந்த கடைசி வினாடிகள் வந்து கொண்டிருக்கின்ற கிட்ட வந்த சீடர்கள் அப்படியே இயேசுவின் பாதத்தில் விழுந்து அப்படியே பணிந்து கொள்ளுகிறார். இயேசு அவர் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கிட்ட வந்து அப்படியே தூரத்தில் பயந்து முழங்கால் படிட்டு இருப்பார். இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சகல இனத்தவரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். நமக்கு நன்றாக தெரிந்த வேற பகுதி, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக இந்த பூ உலகிலே கடைசியாக அவர் உதிர்த்த பொன்மொழிகள். பொதுவாக நம்முடைய குடும்பத்திலே தாயோ தகப்பனோ தாத்தாவோ மூத்தவர்கள் யாராவது மரித்து போனா, பொதுவாக மற்றவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி அருகில் இருந்தவரிடத்திலே, கடைசி அப்பா என்ன சொன்னாங்க, கடைசி அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க, கடைசியா தாத்தா என்ன சொன்னாரு, அந்த பாஸ்டர் கடைசியா என்ன சொன்னாரு என்று பொதுவாக கேட்பார். பிரியமானவர்களே, அவர்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளை விட அந்த கடைசி வார்த்தை, கடைசியாக அவர் என்ன சொன்னார்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்ததிலிருந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார், உபதேசிக்க தொடங்கினார், பல ரகசியங்களை பிரசங்கித்தார். பிரியமானவர்களே, மலையில கூட்டி போய் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனை ஓட்டங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று பியாட்டிட்யூட்ஸ் மலை பிரசங்கம் செய்தார். கடைசியில் ஒலிவ மலையில் அவர்களை உட்கார வைத்து இனி சம்பவிக்க போகிறவைகளெல்லாம் அவர்களுக்கு விளக்கினார். கடற்கரையில் கூட்டிக் கொண்டு போய் பிரசங்கித்தார், தனியாக வனாந்திரத்துக்கு கூட்டிக் கொண்டு பிரசங்கித்தார், பல பிரசங்கங்களை செய்தார். சில பிரசங்கங்கள் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறுதி ராபோஜனத்தின் போது அவர் செய்த ஒரு நீண்ட ஜபத்தை யோவான் பதிவு செய்கிறார். பிரியமானவர்களே, இயேசு பரமேறும் போது, இந்த பூ உலகை விட்டு விண்ணுலகுக்கு போகும்போது இயேசு கடைசியாக உதிர்த்த பொன்மொழிகள், அதுவும் குறிப்பாக பன்னிருவரை தன் சமீபத்தில் அழைத்து அவர் கிட்ட வந்து அவர்களை பார்த்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். இதோ
உலகத்தின் முடிவு வரையின் சதா காலத்தில் நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள் என்று சொல்லிட்டு எல்லாரும் பார்க்க தம்முடைய கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து அப்படியே பரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். எல்லாரும் ஆழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவ தூதர்கள் வந்து சொன்னார்கள், கலிலேயராகிய மனுஷர் 500 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கு. கலிலேயராகிய மனுஷரே, எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர் வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாரோ அப்படியே எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவர் திரும்பி வருவார் என்று ஒரு நற்செய்தியை அறிவிக்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடைசி உரை, பிரியாவிடை உரை ஃபேர்வெல் அட்ரஸ், அதில் மூன்றே மூன்று அநேக குறிப்புகளை பார்க்கலாம். அந்த பகுதியிலிருந்து பல செய்திகளை நான் கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு மூன்றே மூன்று குறிப்புகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது இயேசு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அதற்கு கிரேக்க மொழியிலே எக்ஸூசியா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. EXOUSIA எக்ஸ்யூசியா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த எக்ஸ்யூசியா என்று சொன்னால் ஏறத்தாழ 103 இடங்களிலே கிரேக்க மொழியில் இந்த எக்ஸ்யூசியா என்ற சொல் வருகிறது. ஆங்கிலத்திலே ஏறத்தாழ 69 இடங்களிலே பவர் என்றும் 29 இடங்களிலே அத்தாரிட்டி அதிகாரம் என்றும் 2 இடங்களிலே ரைட் உரிமை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 100 இடங்களிலே ஏறத்தாழ அதிகாரம் வல்லமை என்ற பொருளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 இடங்களிலே வேறு விதமாக ஏறத்தாழ இதே பொருளை வெளிப்படுத்துகிற விதமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழிலே அதிகமாக ஏறத்தாழ இந்த எக்ஸ்யூசியா என்ற சொல் அதிகாரம் என்ற பொருளிலேயே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த எக்ஸூசியா அத்தாரிட்டி ரைட் பவர் என்ற இந்த கிரேக்க சொல்லினுடைய பொருள் என்ன என்று நாம் பார்ப்போமேயானால், பிரியமானவர்களே, பிசிக்கல் ஆர் மென்டல் பவர் டு சூஸ் ஆர் லிபர்டி டு டூ ஆஸ் ஒன் பிளீசஸ், ஒருவனுக்கு என்ன விருப்பமோ அதை தெரிந்து கொள்ளக்கூடிய மன வலிமை, இல்லாவிட்டால் சரீர வல்லமை, இல்லாவிட்டால் ஒரு சுயாதீனம், ஒரு விடுதலை அவனுக்கு இருக்குது. அதான் அத்தாரிட்டி. அவன் என்ன விரும்புகிறானோ, என்ன அவனுக்கு சரின்னு தெரியுதோ அதை அவன் செய்து கொள்ளலாம். இப்போ ஒரு கட்சியில் உள்ள பொதுக்குழு, செயற்குழு, நிலைக்குழு, நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து அந்த தலைவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறாங்க, ஒரு பவர். நீங்கள் எந்த கட்சியோடு வேண்டுமானாலும் நீங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் எடுக்கிறதான் முடிவு, ஒரு கூட்டு முடிவல்ல. அந்த தலைவர் என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. இந்த எக்ஸூசியா என்று சொன்னால் ஒரு பவர், ஒரு லிபர்ட்டி, எந்த பைண்டிங்கும் கிடையாது. யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது, நீங்க தீர்மானித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கு, என்ன முடிவு வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஒரு முழு அதிகாரத்தோடு கூட இருப்பதைத்தான் எக்ஸூசியா என்று சொல்லுகிறார். இன்னும் அதற்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள், ஒன் இஸ் என்ட்யூர் வித் தி எபிலிட்டி டு பொசஸ் அண்ட் எக்ஸசைஸ் ஹிஸ் அத்தாரிட்டி ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஹிஇஸ் என்ட்யூர்ட் வித். அதனால ஒரு என்டோமெண்ட், அது அவனுக்கு ஒரு பொக்கிஷமா இருக்கு, அதை அவன் பொசஸ் பண்றான், எக்ஸசைஸ் பண்றான், அதன் வைத்திருக்கிறான், அதை அவன் பயன்படுத்துகிறான், அவன் விரும்புகிறது போல் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறான்.
அது அவனுக்கு ஒரு பிரிவிலேஜ், ஒரு ரைட், அவனுடைய உரிமை. அது உரிமை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இப்படி அந்த அத்தாரிட்டியை குறித்து ஒரு ஆழமான விளக்கத்தை பார்க்கும். அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன், எல்லை, அவருடைய டொமைன், அவருடைய ஆட்சி பரப்பு, அந்த காட்டுக்கு அவர் தான் ராஜா, அந்த நாட்டுக்கு அவர் தான் ராஜா. பிரியமானவர்களே, வானத்திலும் இவருக்கு அப்படி எல்லா அதிகாரமும் இருக்குது, பூமியிலேயும் அவருக்கு இப்படி எல்லா அதிகாரமும் இருக்கு. அவருக்கு மேல வேற அதிகாரமே கிடையாது. இதை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ள விரும்பாவிட்டால் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடலாம். கடந்த வெள்ளிக்கிழமை தெய்வீக விடுதலை ஆராதனையிலே நான் சொன்னேன் சில காரியங்கள். பாசுலேஷன், ஆக்சியம் என்றெல்லாம் சொல்லுவார். சில காரியங்களை நாம் ஏற்றுக்கொண்டால் அதை அறிவுபூர்வமாக விசுவாசித்தால் நம்ம காஸ்மிக் சிஸ்டத்துக்குள்ள வருவோம், ஒரு ஒழுங்குக்குள்ள வருவோம். அறிவுபூர்வமாக அதை நான் நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லுவோமே ஆனால் நம்ம கேஆஸ் என்று சொல்லப்படுகிற குழப்ப சூழ்நிலைக்குள்ளே வந்துவிடும். உதாரணமாக சொல்லுகிறேன், தேவன் உலகத்தை எல்லாம் படைத்தார், ஆதாமை படைத்தார். ஆதாம் வந்து அந்த மிருகங்களுக்கு தன்னுடைய விருப்பத்தின்படி பெயர் வைக்கிற, யானை, பூனை, புலி, பூ என்றெல்லாம் பெயர் வைக்கிறார். மரங்களுக்கு, செடி கொடிகளுக்கு பெயர் வைக்கிறார். ஒரு கற்பனை, முதல் சந்திப்பு தேவனும் ஆதாமும். இப்போ தேவன் சொல்லுகிறார் ஆதாம் இடத்துல, நான் தான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லுகிற ஆதாமுக்கு சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்துருக்கு. இப்போது ரெண்டு காரியங்கள் ஆதாம் செய்ய முடியும். ஒன்று, அவர் சொன்னதை அவன் ஏற்றுக்கொள்ள முடியும், ஆமா இவர் தான் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். ஆதாம் அதை விசுவாசிக்காமல் மறுக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். நான் எப்படி உருவானே, நான் எப்படி வந்திருப்பேன், இதை நான் நம்பவில்லை, நான் எப்படி வந்திருப்பேன் என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். எவ்வளவுதான் அவன் யோசித்தாலும் அவனாலே அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப ஒரு நல்ல அறிவு, ஒரு சயின்ஸ், ஒரு நல்ல அறிவு என்னவென்றால், இதை என்னாலே புரிந்து கொள்ள முடியாது, இவர் சொல்லுகிறதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அவன் அறிவுபூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டால், என்னாலே புரிந்து கொள்ள முடியாது என்று புரிந்து கொண்டால், அந்த இறைவன் உண்டாக்கின அந்த காஸ்மாஸ், அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்துருவான். அவன் வாழ்க்கையில குழப்பமே இருக்க, ஆனா இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீர்தான் என்னை உண்டாக்குறத நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று அவன் கண்டுபிடிக்க ஆரம்பித்தால் அந்த பக்கமாக ஒரு பூனை போகும். யோசிப்பா, இந்த பூனை என்னை உண்டாக்கி இருக்குமா, அந்த பக்கமாக ஒரு கழுதை போகும், ஒருவேளை இந்த கழுதையிலிருந்து தான் நான் வந்திருப்பேனா, இன்னொரு திடீரென்று ஒரு சத்தம் கேட்கும், அந்த சத்தம் கேட்டவுடனே யோசிப்பான், ஒருவேளை இந்த சத்தத்துல தான் அப்படி டமால் நான் வெளியே வந்து விழுந்துட்டேனா, பல எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களுக்கெல்லாம் முடிவிலே ஒன்று நமக்கு தெளிவாக தெரியும், எத்தனை யுகங்கள் தாண்டினாலும் அவனாலே கண்டுபிடிக்கவே முடியாது. என்னாலே கண்டுபிடிக்க முடியாது என்று அவன் கண்டுபிடித்து விடுகிறானோ அன்றைக்கு அவன் கண்டுபிடித்து இருக்கிறான். அதனால்தான் என் வள்ளுவன் சொன்னான், கற்றதனால் ஆய பயன் கொள். நீ என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? பிரியமானவர்களே, கற்றதனால் ஆய பயன் கொள், வாலறிவன் நற்றால் தொழறேனின். அந்த எல்லாவற்றையும் உண்டாக்கின, எல்லா அறிவும் படைத்த வாலறிவன், ஒம்னிஷியன்ட், அவரை தொழுது கொள்ள உனக்கு தெரியாவிட்டால் நீ படிச்சு என்ன பிரயோஜனம்? பிரியமானவர்களே, முடியாது என்பது தோல்வி அல்ல, அது ஒரு வெளிச்சம். அது அறிவினுடைய தோல்வியல், அறியாமையல். நான் அறிந்திருக்கிறேன், ஏதோ நாம் எல்லாம் இயங்குகிறோம் என்று சொன்னால் அணுக்களாலே உண்டாயிருக்கிறோம், அதனால்தான் இயங்குகிறோம். அணுவை கண்டுபிடித்தான்,
அணுவை பிரித்து பார்த்தான், ஏக்குகிற சக்தி எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை அதற்குள் இருக்கிற நுண் அணுவில் இருக்குமா என்று பார்த்தான். அணுக்குள் இருக்கிற எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானை கண்டுபிடித்தான். அந்த நுண்ணணுவை பிரித்து பார்த்தான், அதை ஏக்குற சக்தி எங்கே இருக்கும் என்று. அதை ஏக்குற சக்தி பார்ட்டிகிள்ஸ், துகில்கள் என்று கண்டுபிடித்தான். இன்றைக்கு துகிலை பிரித்து குவார்ட் இருக்கிறது என்று கண்டுபிடித்தான். எளிதாக ஒன்று தெரியும், நீ எவ்வளவுதான் ஆழமாக போய் கண்டுபிடித்தாலும் அந்த பொருளையும் ஏற்கிற ஒரு சக்தி இருந்தால்தான் அது இயங்கும். எதுவும் தானாக இயங்காது, அவன் இயக்க நாம் எல்லாரும் இயங்குகிறோம். இதை எளிதாக கண்டுபிடித்து விடலாம். ஆனால் மனிதனுடைய மனம் அடிப்படை உண்மைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. அப்ப என்ன ஆகிவிடுகிறார்கள் அவர்கள்? ஒரு கேயாட்டிக் சிச்சுவேஷன். காஸ்மாஸுக்கு பதிலாக கேயாஸுக்குள்ள போயிடுறாங்க. பல கண்டுபிடிப்புகளை வைக்கிறாங்க, ஆனா எதுவுமே ஒத்து வர மாட்டேக்கு. மனித வரலாற்றிலே 6000 ஆண்டுகள் பிரியமானவர்களே, பல தியரிஸ் ஒன்றாகிலும் பிரியமானவர்களை விஞ்ஞான பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏதேனில் ஆதாம் ஏற்றுக்கொள்ள மறுத்திருந்தால் வருகிற குழப்பம். இயேசு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகால வரலாற்றை பார்க்க எளிதாக புரிகிறது. அதை விட ஒரு பெரிய அதிகாரம் யாருக்குமே. கடந்த வெள்ளிக்கிழமை மிக அருமையான தேவ செய்தியை கொடுத்து, இயேசு சிலுவையிலே மரிக்கிறார். தேவனுடைய மகா விஸ்தாரமான வல்லமை வானத்திலும் பூமியிலும் அப்படியே வெளிப்படுகிறது. அரசியலுக்கு மேலான வல்லமை, சூப்பர் நேச்சுரல் பவர். பூமி அதிருது, காரணம் சொல்ல முடியாமல் சூரியன் அந்தகாரப்படுகிறது, கண்மலைகள் பிளக்கின்றன, கல்லறைகள் திறக்கின்றன, மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார். 7 விதமான நிலைகளில் உள்ள கர்த்தருடைய தேவனுடைய வல்லமையை குறித்து பார்த்தா, பெரிய வல்லமை, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் சூரியன் இருளாகுது யாரும் சொல்ல முடியாது. எப்படி மரித்தோர் உயிரோடு எழும்புறாங்க யாரும் சொல்ல முடியாது. அற்புதம் என்றால், சயின்டிபிக்காக அறிவியல் பூர்வமாக சொல்லுகிற அற்புதம் என்பது இயற்கைக்கு எதிரான ஒன்று அல்ல, இயற்கைக்கு மேலான ஒன்று. மிரக்கிள் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் நேச்சர், இட் இஸ் சூப்பர் நேச்சர், இட் இஸ் அபவ் நேச்சர், இட்ஸ் நாட் அகெயின்ஸ்ட் நேச்சர். நம்ம உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் அற்புதங்கள் தான், ஆனால் சிலது இயற்கைக்கு மாற மேலாக இருக்கிறது. பூமியிலே தண்ணீர் இருக்கிறது, தண்ணீர் அந்த செடியினுடைய வேர் வழியாக போகிறது, தண்டுகள் வழியாக போகிறது, நரம்புகள் வழியாக போகிறது. அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகிறது. இயற்கை, இயற்கையில் நடக்கிற அற்புதம். தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறுவது இயற்கையில் நடக்கிற ஒரு அற்புதம். கானா ஒரு கல்யாணத்திலே தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது அதே இயற்கைக்கு மாறான ஒரு நிகழ்வு அல்ல, அது இயற்கைக்கு மேலான நிகழ்வு. இயற்கைக்கு மேலான நிகழ்வு, ஏதோ ஒரு செடி நரம்புல தண்ணீரை பாய்ச்சினால் திராட்சரசம் வந்து விடாது, அது மிரக்கல் தான். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த உடனே, அந்த விந்தும் கருவும் சேர்ந்த உடனேயே குழந்தை பிறந்து விடாது. எத்தனையோ உயிரணுக்கள் வீணாய் போகின்றன, கோடிக்கணக்கான உயிரணுக்கள் வீணாய் போகின்றன. எந்தோ ஒரு நாள் அந்த முட்டை கருதரிக்கிறது, அது அற்புதம், அது அற்புதம், இயற்கையில் உள்ள அற்புதம். ஆபிரகாம் தன்னுடைய பொட்டன்சியை இழந்து போகிறான், சாராளுக்கு ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போகிறது. இப்போது அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது, அது இயற்கைக்கு எதிரான அற்புதம் அல்ல, அது இயற்கைக்கு மேலான அற்புதம், இயற்கைக்கு மேலான அற்புதம்.
அப்ப அற்புதம் என்று சொல்லுகிறதை யார் அறிந்து கொள்ள முடியும்? குறிப்பாக சூப்பர் நேச்சுரல் யார் அறிந்து கொள்ள முடியும்? யார் அதை செய்கிறானோ அந்த படைப்பாளி யாரோ அவனால் தான் அதை அறிந்து கொள்ள முடியும். எல்லாரும் அதை செய்ய முடியும், எல்லாரும் அதை அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அது நேச்சுரல். ஆனால் அந்த படைப்பாளியை மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியும் என்றால் அவன் ஓம்னிபோட்டன், சர்வ வல்லமை உள்ளவன், அவன் ஓம்னிஷியன், வாலறிவன், எல்லாவற்றையும் அறிந்தவன். அவனால் தான் அதை செய்ய முடியும், அவனால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும் என்ன சிஸ்டத்தில் அது உருவானது என்று. பிரியமானவர்கள், இயேசுவுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவர் கொடுக்கப்பட்டது. அதுக்கு மேலே ஒரு அதிகாரம் எதுவுமே கிடையாது. அவர் நினைச்சதை செய்ய யார் அவரை கேள்வி கேட்க முடியும்? அவர் எது சரியும் தெரியுதோ அதை அவர் செய்துட்டு போல ஏற்றலாம். எல்லாமே அவருக்காக படைக்கப்படுது, எல்லாரும் அவராலே படைக்கப்படுது, எல்லாரும் அவர் மூலமாய் படைக்கப்படுது. பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் உள்ள இயேசுவை நம்ம வணங்கும். இதை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு பெரிய கிருபை. பிரியமானவர், அது கர்த்தர் நம்மேல் பாராட்டின பெரிய கிருபை. இந்த கிருபையினால் தான் அதை அறிய முடிகிறது. இந்த கிருபையினால தான் அதை அறிய முடியும். எனக்கு உலக மக்களாலே, உலக ஞானத்தாலே அதை அறிய முடிய, எல்லாவற்றுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டும், காப்பரை வணங்க வேண்டும், அப்பாலஜியா செய்ய வேண்டும் என்றல்ல. ஆனால் நம்மிடத்திலே நம்முடைய விசுவாசத்தை குறித்து கேட்கிறவர்களுக்கு எல்லா சாந்தத்தோடும் அறிவோடும் நாம் பதில் சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சபையிலே பல வேளைகளில் அதை விளக்கி சொல்லுகிற Y+4 என்ற நிகழ்வுகளை வைத்து இன்னும் கருகலான காரியங்களையும் கூட உங்களிடத்தில் சேர்க்க நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பயனாக இருக்கும் என்று நான் சொல்லு. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நன்றாய் படித்தவர், கல்வி ஞானம் உள்ளவர், அறிவு ஜீவி ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். இயேசு உயிரோடு எழும்பிட்டாருங்கிறதெல்லாம் வெறுமனே ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கை, உங்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கை, அதெல்லாம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது என்று. நான் அவரிடத்துல கேட்டேன், இயேசு உயிரோடு எழும்பலை அப்படின்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? என்ன குதர்க்கமாக பேசுறீங்க? என்ன இல்லை, குதர்க்கமாலாம் பேசுற, இயேசு உயிரோடு எழும்பலை அப்படின்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? அது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னா, தட்ஸ் ரைட், இயேசு உயிரோடு எழும்பலைன்னு நீங்கள் நம்புறீங்க. இயேசு உயிரோடு எழும்பிட்டாருன்னு நம்புறேன். இந்த ரெண்டு நம்பிக்கையில ஒரு நம்பிக்கை சரியான நம்பிக்கை, இன்னொரு நம்பிக்கை தவறான நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை அறிவு சார்ந்த நம்பிக்கை, இன்னொன்று மூடத்தனமான நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை அறிவியல் சார்ந்த நம்பிக்கை, இன்னொன்று அறிவில்லாத நம்பிக்கை. ஒன்று பிரியமானவர்களே, நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கை, இன்னொன்று ஏற்றுக்கொள்ள முடியாத நம்பிக்கை. சரிதானே? சரி. இந்த ரெண்டு நம்பிக்கைகளிலே எது அறிவு சார்ந்த நம்பிக்கை, எது அறிவு சாராத நம்பிக்கை என்று பார்க்கலாம். இயேசு உயிரோடு எழும்பினார் என்பதை அவருடைய நாட்களிலே வாழ்ந்தவர்கள், இதற்கு நாங்கள் சாட்சி என்று சொன்னார்கள். அதற்கு மறுப்பு சொல்லப்படவில்லை. நம்பர் ஒன், அந்த நாட்களிலேயே இயேசு சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணப்பட்டது அதே காலகட்டத்திலேயே வாழ்ந்தவர்கள் இவர்கள் எழுதியதை படித்திருக்கிறார். இவர் எழுதியிருக்கிறார், இது பொய் என்று சொல்லி வேற யாரும் எழுதலை. மூன்றாவது, அந்த காலத்தில் வாழ்ந்த யூத வரலாற்று ஆசிரியர்கள் குறித்திருக்கிறார். நான்காவது, ரோம வரலாற்று ஆசிரியர்கள் குறித்திருக்கிறார். இந்த சம்பவம் நடந்து முதலாம் நூற்றாண்டில் இருந்த இலக்கியங்கள், வரலாற்று நூல்கள் இவைகளை பதிவு செய்திருக்கின்றன. சரி, இதெல்லாம் போகட்டும். ரோமருடைய நாட்களிலேயே ஹேபஸ் காப்பஸ் உயிரோடோ பிணமாகவோ கொண்டு வர வேண்டும் என்ற சட்டம் இருந்தது. அது ரோமருடைய நாட்களிலே அல்ல, அதற்கு முன்பாக
பார்வோனுடைய காலத்திலே இருந்தது. சிலருக்கு நினைவு இருக்கலாம், டென் கமேண்ட்மெண்ட்ஸ் படத்துல அந்த பார்வோன் கட்டளை இடுவான் மோசை அரெஸ்ட் பண்றது, அவனை உயிரோட பிணமாகவோ கொண்டு வாருங்கள் என்பான். அதான் ஆங்கிலத்திலே இல்லாவிட்டால் கிரேக்கம் இல்லை ஹேபஸ் காப்பஸ் என்று சொல், ஹேபஸ் என்றால் உயிரோடு, காப்ஸ் என்றால் பிணம். அன்றைக்கு இந்த சட்ட நடைமுறையிலே இருந்தது, ஒருவனை காணவில்லை என்றால் உயிரோட பிணமாகவோ அவனை கொண்டு வர வேண்டும். இயேசு காணவில்லை, அவர் யாரோ நாலு பேர் கல்லறிந்து கொள்ளவில்லை, ஊரறிய ரோம ஆளுநர் சட்டப்படி தீர்ப்பு வழங்கி, யூதர்கள் அல்ல, யாரோ கோபத்தில் கல்லெறிந்து கொண்டார்கள் என்றல்ல, ரோம போர் வீரர்கள் அவர் கையில் ஆணி அடித்து, காலில் ஆணி அடித்து அவர் சிலுவையிலே தொங்க விட்டு, சாதாரண ஒரு ஆள் அல்ல, ஒரு நூற்றுக்கு அதிபதி அவருடைய விழாவிலே ஈட்டியை வைத்து குத்தி பார்த்து அவர் மரித்து விட்டார் என்று சான்று சொல்லி அடக்கம் பண்ணி அந்த கல்லறைக்கு முத்திரை போட்டு அந்த கல்லறைக்கு காவல் வைத்திருக்கிறார்கள். யாரோ வந்து அந்த பணத்தை திருடி கொண்டு போய்விட்டார்கள். செய்தி அறிந்தவுடனே அந்த பணத்தை கைப்பற்ற முடியாதா, இல்ல அவர் உயிரோடு எழுந்திருந்திருப்பாரானால் அவரை பிடிக்க முடியாதா, தப்பி ஓடி போயிருப்பாரா? அவ்வளவு ரோம, உலகம் முழுவதும் ஆண்ட ரோம வீரர்களால இந்த கிராம பிரசங்கியை தேடி பிடிக்க முடியலன்னு சொன்ன எவ்வளவு கேவலம். ஒரு நாள்ல டே பார்த்த, ஏன் அவருடைய பிணத்தையாவது பிடிச்சிருக்கலாமே, சரி அந்த கல்லறை ரோம முத்திரை வைக்கப்பட்டிருக்கும் போது, காவலர்கள் இருக்கும்போது, இவருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய கிங்டம் கிடையாது, ஏழை மீன் பிடிக்கிறவர்கள், அவர் இவரை விட்டு ஓடி போய் விட்டார். அடக்கம் பண்ணும் போது கூட அங்க நாலஞ்சு ஸ்திரீகள் தான் வந்து நின்றார். இவங்க எப்படி ஒரு பலமான சேனையை கொண்டு வந்து அந்த போர்வீரர்களை விரட்டி விட்டு அந்த கல்லறையை திறந்திருக்க முடியுமா? ஒரு போர்வீரன் கூட சாகலையே. அப்படி அந்த பிணத்தை திருட வரும்போது ஒரு போர்வை அவர்கள் யுத்தம் பண்ணியிருக்க மாட்டார்களா? அன்றைக்கு அந்த போர் வீரர்கள் நித்திரை பண்ணியிருந்தார்கள் என்றால் அவர்களுடைய தலை சிரச்சேதம் பண்ணப்படும். எல்லாம் வேதத்தில் ரெக்கார்ட் இருக்கு. பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கும்போது திடீர்னு சிறைச்சாலையினுடைய அந்த நிலைகள்லாம் அசைய ஆரம்பித்தது. உடனே இந்த கைதிகள் தப்பி போயிட்டாங்களோன்னு நினைச்சு எழும்பின சிறைச்சாலை அதிபதி உடனே தன்னை பட்டயத்தால வெட்ட பார்த்தான். இல்லைன்னா அவனுக்கு பயங்கரமான தண்டனை, தன்னைத்தானே கொண்டு கொள்வது அவனுக்கு எளிமையான தண்டனை. அப்படியானால் ரோம ஆளுநராலே நியாயம் தீர்க்கப்பட்டு, ரோம வீரர்களாலே சிலுவையில் அறையப்பட்டு, ரோம நூற்றுக்கு அதிபதியினாலே அவர் மரித்தார் என்று தீர்ப்பு எழுதப்பட்ட ஒருவர் காணாமல் போனால் பத்திரமாக அவரை பாதுகாத்தவர்களுக்கு பணம் கொடுப்பாங்களா? இதே பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த கல்லறையின் வாயில் சாய்வாக இருக்கிறது, ஏறத்தாழ 20 டன் நிறைவுள்ள கல்லை அது மேலே வைத்து மூடி இருக்கிறார்கள். அந்த கல் அப்படியே அதில் சாய்ந்து இருக்கிறது. 2-3 பேர் இரவில் வந்து அந்த கல்லை அகற்ற முடியுமா என்றால் முடியவே முடியாது. 20-30 பேர் சேர்ந்தாலும் முடியாது. சில இயந்திரங்களை வைத்து தான் அந்த கல்லை அகற்ற வேண்டும் என்ற குறிப்பை நான் படித்திருக்கிறேன். ஒன்று ஒன்றாய் கேட்டேன், அந்த கல்லறை ஏன் திறந்திருக்கு, அந்த பணம் எங்கே போச்சுது? ஒரு விதையை விதைக்கிறோம், அந்த விதை மண்ணுக்கு மண்ணாக மக்குகிறது, புதைத்து விட்டோம், அந்த விதையிலிருந்து ஒரு செடி வருகிறது. இது விஞ்ஞானம் என்றால் நீங்கள் போட்ட எல்லா நெல்லும் முளைக்குமா? முளைக்காது. சில நெல் தான் முளைக்கும். ஆமா, அப்ப அது ஒரு அற்புதம் தானே. எந்த நெல் முளைக்கிறது பிச்சு பார்த்து சொல்ல முடியுமா? இந்த நெல் முளைக்கும், இந்த நெல் முளைக்கவே முளைக்காது என்று பீத்து பார்த்து சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப ஒரு நெல் முளைப்பதே அற்புதம் தானே. அப்ப மண்ணில் புதைக்கப்பட்ட ஒரு மனிதனால் எழும்ப முடியுமா? முடியாதா? இயற்கையில் நடக்காமல் இருக்கலாம், நடக்க முடியாது என்று சொல்ல முடியுமா?
அப்படியே தலையை கிளப்பட்டார். ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள்கிட்ட யாரும் பேச முடியாதுன்னு. இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரெண்டும் நம்பிக்கை தான். இன்றைக்கு சில எந்தவித சான்றும் இல்லாமல் சட்டபூர்வமாக தர்க்க சாஸ்திரத்தின்படி அறிவியல் படி எந்த சான்றும் இல்லாமல் ஒரு மூட நம்பிக்கை, அவர் உயிரோடு எழுந்திருக்க மாட்டார் என்று. பிரியமான இந்த சான்றுகள் எல்லாம் வைத்துதான் நான் நம்ப வேண்டும் என்றல்ல, நம்புகிறதற்கு இத்தனை சான்றுகள் வேண்டும் என்றல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் இதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மாம்சம் இரத்தம் இதை வெளிப்படுத்தவில்லை. இந்த வெளிப்பாட்டுக்கு இத்தனை சான்றுகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறேன் ஒழிய, இந்த சான்றுகளாலே நான் நம்பவில்லை. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். அந்த சான்று தான் எல்லா சான்றுகளுக்கும் மேலான சான்று. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. பிரியமானவர், அவர்களுக்கு எந்த சான்றும் இல்லாமல், ஒரு அறிவு நிலை இல்லாமல் அவர் உயிரோடு எழும்பியிருக்க மாட்டார் என்று நம்புகிறேன். அதே நம்பிக்கை தான், சர்வ அதிகாரமும் அவருக்கு மேல, அவர்கிட்ட இருக்கு, வானத்திலும் பூமியிலும். இது எனக்குள்ள நம்பிக்கை. நான் முன்பு சொன்னது போல இதற்கு பெரிய ஒரு காப்புரை தேவைகள், என்னென்ன காரணங்களால் இதை நம்புகிறேன் என்றல்ல, ஆனாலும் வரலாற்றை திருப்பி பார்ப்பேன் என்று சொன்னால் இதற்கு விரோதமாக யாரும் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை. ஏழை மீன் பிடிக்கிறவங்க 10-15 பேர், நாங்கள் தான் சாட்சி, நாங்கள் தான் சாட்சின்னு கத்த ஆரம்பித்தாங்க. பிடிச்சி வச்சு வாரினால் அடித்தாங்க. இனி இந்த நாமத்தை குறித்து நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை தொலைச்சிருவோம்னு சொன்னாங்க. ஏழை ஜனம், மீன் பிடிக்கிறவங்க, கல்வி அறிவு இல்லாதவங்க. அன்றைக்கு இருந்த யூத மார்க்கம், யூத மார்க்கம் என்றால் பிலாத்தே நடுங்கிறான். சீசர்ல இருந்து உத்தரவு வருது, அவங்களை ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்லி, அவ்வளவு ஸ்ட்ராங். பிரியமானவர்களே, அண்ணா காய்பா என்று சொன்னால் அன்றைக்கு ராயனுக்கு சமமா இருக்கிறவங்க, அவ்வளவு பெரிய பணக்காரங்க. இந்த கிறிஸ்தவத்துக்கு விரோதமா வந்தாங்க. 40 ஆண்டுகளுக்குள்ளாக யூத மதமே இல்லாமல் அடிக்கப்பட்டது. அவங்களுடைய தேவாலயம் இடிக்கப்பட்டது. அவங்களுடைய கோட்டை சுவர் சுட்டரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து என்ற ஒருவருடைய இரத்தத்தை சிந்தின பிரியமான எருசலேமின் வீதிகளிலே, இந்த இரத்தப்படி எங்கள் மேல், எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று சொன்னார்களே. ஒரு வம்சம் முடிவதற்குள்ளாக, 40 ஆண்டுகளுக்குள்ளாக, வெஸ்பேஷியன் ராயனாக இருக்கும்போது அவனுடைய மகன் தீத்து அவனுடைய நாட்களிலே எருசலேம் அழிக்கப்பட்டது. அதே எருசலேமின் வீதிகளில் இரத்த ஆறு ஓடியது. உலக வரலாற்று, பூகோள வரலாற்று நூல்களிலே அந்த பெயர் அழிக்கப்பட்டது. வரைபடங்கள்ல இஸ்ரேல் என்ற ஒரு தேசமே இல்லாமல் போனது. கிறிஸ்துவத்தை அழிக்க துடித்தார்கள், 40 ஆண்டுகளுக்குள்ளாக இல்லாமல் போனார். நீரோ மன்னன் தொடங்கி குறிப்பாக டொமோஷன் நாட்கள் இருந்து 200 ஆண்டுகள் 10 ராயர்கள் மிகவும் கிறிஸ்தவத்தை ஒடுக்கினார்கள். 200 ஆண்டுகள் கிறிஸ்தவத்தை மிகவும் ஒடுக்கினார்கள். பிரியமானவர்களே, வரலாற்றிலே நடந்தது என்ன? 200 ஆண்டு முடிவிலே அந்த ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்தவமாக மாறிவிட்டது. அல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். யூத மார்க்கத்தாலே நேற்று பெய்த மழையிலே இன்று முளைத்த காளான் என்று நினைத்த கிறிஸ்தவத்தை அழிக்க முடியவில்லை. அன்றைக்கு உலகத்தை ஆண்ட ரோமர்களாலே கிறிஸ்தவத்தை அழிக்க முடியவில்லை. அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார். பின்பு எத்தனையோ இசம் வந்தது. குருசே ரஷ்யாவிலே சொன்னார், என்னுடைய முதல் பணி ரஷ்யாவில், சோவியத் யூனியன்ல பைபிளே இல்லாம போக பண்ணுவேன். இரண்டாவது பணி உலகத்துல பைபிளே இல்லாம போக பண்ணுவேன் என்று சொன்னார். பரலோகத்தின் தேவன் அதை கேட்டு நகைத்தார், குருசேவே இல்லாமல் போய்விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ரஷ்யாவில பைபிள் தாராளமா கிடைக்கும். மாசேதின் நாட்கள்ல சீனாவில் கிறிஸ்தவத்தை ஒடுக்கினார்கள்.
கிறிஸ்தவர்கள் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக வேதாகம் விற்கப்படுகிறது. மிக வேகமாக வளர்ந்து வருகிற சபை எங்கே என்று கேட்டால் சீனாவில். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திருப்போம். அப்ப வரலாற்றிலே பார்க்கிறோம், இதை அழிக்க எந்த சக்தியினாலும் முடியவில்லை. தனி நபர்கள் இரத்த சாட்சிகளாக மறித்திருக்கிறார். ஆனால் ஒரு தோமா சிந்தின இரத்தம் இன்றைக்கு தமிழகத்தில் அநேக கிறிஸ்தவர்களை உருவாக்கி இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமானது கிறிஸ்தவர்கள் மாத்திரம். ஆனால் யாரால் உண்மையான கிறிஸ்தவத்தை அழிக்க அப்ப நம்ம பார்க்கிறோம், இதுக்கு அவ்வளவு ட்ரெமெண்டஸ் பவர். நேற்றெல்லாம் அந்த பவரை குறித்து தியானித்து அதில் குறிப்பாக சொல்ல போனால் அவருடைய டாக்ட்ரின் ரொம்ப அதிகாரமுள்ள டாக்ட்ரின், அதிகாரமுள்ள டாக்ட்ரின். அவர் டீச்சிங்க்கு மேலான டீச்சிங் சந்தோஷமாக இருக்க வானத்தின் கீழே பூமியின் மேலே எங்கேயுமே கிடையாதுன்னு எல்லாரும் சொல்லுவேன். அந்த டீச்சிங்ஸ் நம்ம நல்ல வாழ்க்கை செய்யணும். அந்த டீச்சிங்கை தவிர வேற டீச்சிங்கே கிடையாது. பிரியமானவர்களே, ஒரு டீச்சிங் இருக்குது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டே உண்டாக்குற டீச்சிங். எப்படி ரகசியமா நம்ம அண்ணனெல்லாம் சகோதரெல்லாம் அழிச்சிடலாம், எப்படி சகோதரர்களை யுத்தத்தை கொண்டு வரலாம்? ஒரு டீச்சிங் இருக்குது. சொல்றாங்க இதை வீட்டில் வச்சு படிச்சிடக்கூடாது, படிச்சா வீட்டுக்குள்ள சகோதர யுத்தம் வந்துடும், வீட்டுக்குள்ள யுத்தம் வந்துடும் அப்படிங்கிற. ஆனா இந்த டீச்சிங்கை படிச்சா தகப்பனையும் தாயும் கனம் பண்ணிடுவோம். இந்த டீச்சிங் படிச்சா பயக்கிறவர்களை சிநேகிச்சிருவோம். இந்த டீச்சிங்கை ஃபாலோ பண்ணா எல்லாரையும் சிநேகிச்சிருவோம். இந்த டீச்சிங்கை ஃபாலோ பண்ணா நம்ம நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிச்சிருவோம். இந்த டீச்சிங்கை ஃபாலோ பண்ணா இல்லாதவனுக்கு கொடுத்துருவோம். இந்த டீச்சிங்கை ஃபாலோ பண்ண சகோதர யுத்தம் வராது, சகோதரனை முட்டாள்னு கூட சொல்ல மாட்டேன். ஐயா இந்த டீச்சிங்கை விட நம்ம வெற்றி வாழ்க்கை நடத்துகிறதற்கு வானத்தின் கீழே பூமியின் மேல வேற எந்த டீச்சிங்கும் கிடையாது. கிறிஸ்துவத்தை மதம் என்று நினைப்பதனாலே தான் தவறு வந்து விடுகிறது. அவருடைய டீச்சிங் அதிகாரம் உள்ளது. அந்த டீச்சிங்கை செய்து பாருங்க, சமாதானம், சந்தோஷம், அன்பு. பிரியமானவர்களே, நம்மை போல பிறரை நேசிப்போம். அந்த டீச்சிங்கை ஃபாலோ பண்ண கொள்ளையடிக்க மாட்டோம். அந்த டீச்சிங்கை ஃபாலோ பண்ண இன்னொரு பெண்ணை போய் கற்பழிக்க மாட்டோம். அந்த டீச்சிங்கை ஃபாலோ பண்ண இன்னொருத்தனை கொலை செய்ய மாட்டோம். நம்ம போல பிறரை நேசித்துருவோம், நம்ம மகளை போல பிறரை நேசித்துருவோம், நம்ம மனைவியை போல மற்றவங்களை நேசித்துருவோம். ஐயோ மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதே என்று நினைப்போம். நம்ம குடும்பம் மாதிரி நம்மை போல மற்றவங்களை நேசித்துருவோம். கொலை செய்ய முடியாது, விபச்சாரம் செய்ய முடியாது. இதைவிட என்ன நல்ல டீச்சிங் இருக்கு? பிரியமானவர்கள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய டீச்சிங் அதிகாரம் உள்ளது, அவருடைய செயல்கள் அதிகாரம் உள்ளது. வானத்தில் அதிகாரம் இருக்கு, பிசாசின் மேல் அதிகாரம் இருக்கு, வியாதியின் மேல் அதிகாரம் இருக்கு, பாவத்தின் மேல் அதிகாரம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கோம். எவ்வளவு பெரிய பெருமை, எவ்வளவு மகிழ்ச்சி. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் பேசிக்கொண்டே போகலாம், குறிப்பை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அவருடைய அதிகாரம் மாத்திரமல்ல, அதை சொல்லிட்டு சொல்றாரு. 18 வசனம் வாசியுங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போ. ஆகையால் இப்படி இருக்கிறபடியால், இப்படி சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. நம்பர் ஒன் இஸ் பவர், நம்பர் டூ இஸ் பர்பஸ். இவ்வளவு அதிகாரம் எனக்கு இருக்கிறபடினால நீங்க ஒன்னு செய்யுங்க. நீங்க
புறப்பட்டு போங்கள். நீங்க புறப்பட்டு போங்கள் என்று சொன்னால் ஒரு டெஸ்டினேஷன் வேண்டும், ஒரு டைரக்ஷன் வேண்டும், ஒரு திசை வேண்டும், நான் போய் சேர வேண்டிய இடம் வேண்டும். அவன் எங்கே புறப்பட்டு போயிருக்கிறான்? இங்கே இருந்து மதுரைக்கு புறப்பட்டு போயிருக்கிறான், சேலத்துக்கு புறப்பட்டு போயிருக்கிறான், பெங்களூருக்கு புறப்பட்டு போயிருக்கிறான், அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போயிருக்கிறான். புறப்பட்டது இங்கே இருந்து அவன் போன ஒரு இடம் இருக்கிற. ஏதோ நீங்கள் அப்படியே காட்டில் போய் காட்டிலே கலந்து போய்விடுங்கள் என்றல்ல, குறிப்பான ஒரு இடத்துக்கு போங்க, புறப்பட்டு போங்க. அந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிற இந்த புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவது ஒரு கிரேட் கமிஷன் என்று சொல்லுவார். பிரியமானே, புறப்பட்டு போங்கள் என்று சொல்வது எங்களுடைய நாட்களில் எல்லாம் பொதுவாக அன்றைக்கு இருந்த ஒரு எலக்ட்ரிஃபைட் சிச்சுவேஷன், ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு எழுச்சி என்று சொல்லுவேன். அந்த உணர்ச்சி வசப்பட்ட எழுச்சி எல்லாம் நாங்கள் வட இந்தியாவுக்கு போக வேண்டும், வட இந்தியாவுக்கு போக வேண்டும் என்று. அன்றைக்கு எங்களுக்கு இருந்த அறிவெல்லாம் வட இந்தியாவில் நாங்கள் தான் போய் வட இந்தியாவை சுவிசேஷ மயமாக்க வேண்டும் என்று. ஆனால் வரலாற்றில் திருப்பி பார்த்தா 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வட இந்தியாவிலே நல்ல ஊழியம் நடந்திருக்கிறது. பூனையிலே பண்டிட் ரமாபாயுடைய ஆசிரமத்திலே தான் அமெரிக்காவிலே பரிசுத்தாவி பொழுந்தள்ளப்படுவதற்கு முன்பாகவே பரிசுத்தாவி பொழுந்தள்ளப்பட்டிருக்கிறது. எல்லாம் நன்றாக ஊழியங்கள் நடந்திருக்கு. பிரியமானே, பயங்கரமான மலைக்கு காட்டுக்குள்ளே போனா கூட அன்றைக்குள்ள மிஷினரிமார் கட்டின தேவாலயங்கள் எல்லாம் அங்கே சின்ன சின்ன சிற்றாலயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு எங்களுக்கு இருந்த உணர்ச்சி எல்லாம் உடனே வடைந்தியாக போயிடணும், உடனே வடைந்தியாக போயிடணும். அதை நான் அப்படி துடிச்சேன் ஒரு காலத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்தவர்களை பார்த்து வடைந்தியாவுக்கு போங்க, காட்டுக்கு போங்க, மலைக்கு போங்கலாம் சொல்ல, புறப்பட்டு போங்க. பவுல் ரட்சிக்கப்படுறான், அன்னைக்கு அந்த மலையில இயேசுவை பார்க்கல, இயேசு பரமேறினதை கண்ணார பார்க்கல, தமஸ்குக்கு போகிற வழியில ரட்சிக்கப்பட்டான். நீ வீட்டில் போய் அப்போஸ்தலர் 9 ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. அனனியா வந்து ஜெபிக்கிறான், இவன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறான், சற்றேனும் தாமதமின்றி அவன் எந்த மலைக்கும் ஓடிப்பான், சற்றேனும் தாமதமின்றி அங்கிருந்து சந்தை வழியில தெருமுனையில இயேசுவை பிரசங்கித்தான், இயேசுவை பிரசங்கித்தான். இயேசுவை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொன்னவன் வேற கப்பல் ஏறில எந்த ஊருக்கும் ஓடல. சற்றேனும் தாமதமின்றி இயேசுவை பிரசங்கி சீட்டி ஸ்டட் என்று நினைக்கிறேன். நீ ரட்சிக்கப்படாத ஒருவனை சந்திக்கும் போது அதான் தேவன் உனக்கு முன்பாக வைத்திருக்கிற மிஷினரி பணித்தளம் என்று சொல்லுவோம். ரட்சிக்கப்படாத ஒருவன் பக்கத்து வீட்டில் இருக்கிறான், உன் கூட வேலை செய்கிறான், உன் உறவில் இருக்கிறான். அவனுக்கு இந்த இயேசுவை பற்றி நீ சொல்லாமல் எங்கோ இருக்கிற ஒருவனுக்கு இயேசுவை சொல்ல வேண்டும் என்று நீ ஓடுகிறாய் என்றால் அது ஒரு உளவியல் அழுத்தமாக, உளவியல் வேகமாக இருக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கண்ட சகோதரில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று சொன்னது போல, கண்ட சகோதரில் அன்பு கூறாதவன் ஏதோ காட்டிலேயோ மலையிலோ இருக்கிற ஒரு இடத்துல மாத்திரம் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் அது அறிவு பூர்வமாக தெரியவன். பிரியமானவர்களே, முதலாவது எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி வரியும் எனக்கு சாட்சிகளாயிரு. இன்றைக்கு என்ன தெரியாத மக்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்கிறது தவறு என்று சொல்லவில்லை, அதற்காக துடித்தவன் நான். இன்னும் அந்த துடிப்பு எனக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இங்கே இயேசு அதை சொல்லவில்லை. நீ போ என்ற உடனே எங்கேயோ ஓடி போக வேண்டும். உங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு இயேசுவை சொல்றீங்களா? பஸ்ல இயேசுவை சொல்றீங்களா? உங்க பணித்தளங்கள் இயேசுவை பற்றி சொல்றீங்களா? இவங்களெல்லாம் குறித்த ஒரு பாரம் இல்லை. ரட்சிக்கப்படாதவங்க அண்ணன், ரட்சிக்கப்படாதவங்க அப்பா, ரட்சிக்கப்படாதவங்க அக்கா, இவங்களை குறித்தெல்லாம் எனக்கு பாரம் இல்லை. ஆனால் அந்த மலையில் இருக்கிற சிலரை குறித்து தான் எனக்கு பாரம் என்று சொன்னா சற்று கேள்வியாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிஷினரி பாரத்தை நான் தவறு என்று சொல்லவில்லை.
ஆனால் நம்மை சுற்றி அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து பாரம் இல்லாமல் எங்கோ இருக்கிற ஒரு சிலரை பற்றி மாத்திரம் பாரம் இருக்கும் என்று சொன்னால் அது சற்று வினோதமாக இருக்கிறது. அது ஒரு ஆவிக்குரிய பக்திக்குரிய பாரமா என்ற ஒரு கேள்வியும் வருகிறது. பிரியமானவர்கள், நம்ம எல்லாரும் மேல விழுந்த கடமை இயேசு பத்தி சொல்லுங்க. இதை பிரசங்கிக்க எனக்கு உரிமை உண்டு. நான் கல்லூரியிலே படிக்கும் போது என்னோடு கல்லூரியிலே படித்த மாணவர்களை ஞானஸ்தானம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஓடுகிற ட்ரெயின்ல நின்று பேசியிருக்கிறேன். என் உறவினர்களுக்காக ஜெபிக்கிறேன், சத்தியத்தை சொல்லுகிறேன். தெருக்களில் நின்று பேசுகிறேன். பிரியமானவர்களே, அந்த பாரத்தோடு சொல்லுகிறேன். சிலருங்க வந்து சொல்லுவாங்க, அந்த ஊர்ல நான் தெருவில் நின்று தைரியமா பேசினேன், ஜார்க்கண்ட்ல பேசினேன், பீகார்ல பேசினேம்பாங்க. நீ பிறந்த ஊர்ல பேசுறேன் தெருவில் நின்று. உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் கூட கோலி ஆடினவங்க, உன் கூட பம்பரம் ஆடினவங்க, தைரியமா சொல்றேன். அன்னைக்கு என்னோடு கூட இருந்த தம்பி விவேக் இருக்கிறார், என்னோடு கூட இருந்த தம்பி செல்வம் இருக்கிறார், அப்துல் இருக்கிறார். என் கூட கோலி ஆடினவங்கிட்ட, என் கூட பம்பரம் விட்டவங்கிட்ட தைரியமா எழுமி நின்று சொன்ன இந்த இயேசுவை பத்தி தைரியமா சொல்றேன். பிரியமானவர்களே, புறப்படுங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க. இயேசுதான் ரட்சகர் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் போய் இயேசுவை சொல்லுங்க. கிராமங்களுக்கு போங்க, சுவிசேஷம் அறியாத இடங்களுக்கு போங்க. வெறுமனே ஒரு வட இந்தியாவுக்கு ஓடி போகிறது பாத்திரம் முடியும் என்று நினையாதீங்க. அன்றைக்கு எங்களுடைய ஊழியர்கள் ஜப ஐக்கியத்தில் சொன்ன உண்மையா நமக்கு வடைந்தீர்கள் மேல பாரம் இருக்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 50,000 வட இந்தியர்கள் சென்னைக்கு வருகிறார்கள், தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். பல நிலைப்பட்டவர்கள் வருகிறார்கள், தொழில் அதிபர்களாக வருகிறார்கள், ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறவர்களாக வருகிறார்கள், கூலி தொழிலாளர்களாக வருகிறார்கள், தொழில் முனைவோராக வியாபாரிகளாக வருகிறார்கள், ஆண்கள் வருகிறார்கள், பெண்கள் வருகிறார்கள். இந்த வடைந்தியர்கள் மேலெல்லாம் எங்களுக்கு பாரம் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற வடைந்தியர்களுக்கு தான் நாங்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பாரம் இருக்குமானால் ஒரு கேள்விக்குறி வருகிறது. அதை நான் தவறு என்று சொல்லவில்லை. இந்த பாரம் இல்லையே ஏன் என்ற ஒரு கேள்வி. ஒரு எளிதான பதில் உண்டு. கர்த்தர் அப்படி நடத்துறாருங்க. என்னங்க சார்? பிரியமானவர், இன்றைக்கு பரப்படுங்க. சீச்சு ஸ்டட்சன் திரும்ப சொல்றேன், உங்க பக்கத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் தேவன் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற மிஷனரி பணித்தளம். தேவன் உங்கள் பணித்தளத்தில் உங்களுடைய வேலை தளங்களிலே அங்கே உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, கல்லில் இறைவனை கொண்டு எப்படி ஆகில எனக்கு ஒரு விமோசனம் கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எழும்பு, புறப்படு. இன்று மத்தியானம் Somebody is waiting for this good news. Somebody is waiting for this good news. பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆனாலும் எல்லாரும் ஊழியம் செய்யணும். மிஷினரி ஊழியத்தை குறித்த தாகம், வேதனை இன்னும் எனக்குள்ளே இருக்கு. ஆனால் சில வேளைகளில் சிலர் நினைப்பேன், நானே நினைப்பேன், என்னால் முடியாதபடினால ரொம்ப கடினம் அப்படின்னு நினைப்பேன். எல்லா ஊழியத்திலேயே அந்த ஊழியத்தினுடைய கடினம் உண்டு. சில மிஷினரிமாருடைய பிரசங்கத்தை பார்த்துருக்கு. எத்தனை முறை பிரசங்கித்தாலும் எந்த வசனம் எடுத்தாலும் சரி ஏறத்தாலும் ஒரே கருத்தை திரும்ப திரும்ப சொல்லுவார். தவறு என்று சொல்ல. ஆனால் வேதம் அறிந்த ஒரே சபைக்கு வார வாரம் செய்தி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது எத்தனை மிஷினரிஸால முடியும்னு எனக்கு தெரியும்.
அதற்கு மேல் அவங்களால சொல்ல முடியாது. தவறல், அவங்களுக்குள்ள கிருபை. சில வளர்ந்த சபைகள் கூட சொல்றாங்க 3 வருஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்ண முடியாது, பைபிள் எக்ஸாஸ்ட் ஆயிடுங்கிற. கிருபை தான், கிருபை என்றால் மேன்மை பாராட்டுதல் ஒளிந்து போகும். மிஷினரிக்கு மிஷினரிக்குரிய கிருபை, பாஸ்டருக்கு பாஸ்டருக்குரிய கிருபை. ஒரே விசுவாசிகளுக்கு, வளர்ந்தவர்களுக்கு, இந்து மதத்திலே ஆன்மீகத்திலே வளர்ந்தவர்கள், முகமதிய மதத்தை அறிந்தவர்கள், கிறிஸ்தவ மதத்திலே ஆயிரக்கணக்கான ஆண்டு பாரம்பரியம் உள்ள ரோமன் கத்தோலிக்கத்தை அறிந்தவர்கள், 100 ஆண்டு 500 ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள புராட்டஸ்டண்டை அறிந்தவர்கள், வேதத்தை நன்றாய் அறிந்தவர்கள். தென் தமிழகத்துக்கு போவீர்கள் என்று சொன்னால் நெல்லை மாவட்டம், குமரி மாவட்டம், பைபிள் அப்படி தலைகளா சொல்லுவாங்க. பிரச்சனை தலைகளா சொல்றதுதான், நேரா சொல்லியிருந்தா பிரச்சனை கிடையாது. அவ்வளவு வேதம் உங்களுக்கு தெரியும். இவர்களுக்கு வேதத்தை பிரசங்கிப்பது அது ஒரு சேலஞ்ச். சிலர் ஒவ்வொரு சபையா போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒரு சபை என்ற ஒரு நல்ல பிரசங்கம் கிடைக்குமானா, ஒரு வருஷத்துல 52 சபை சுத்திட்டு வந்துடலாம். நல்ல ஆசீர்வாதமான செய்தி. ஆனால் காலையிலும் மாலையிலும் வேத பாடத்திலும் 1ஆம் தேதியும் வீட்டு கூட்டங்களிலேயும் ஒவ்வொரு திருமணத்திலேயும் ஒவ்வொரு விசேஷித்த நாட்களிலேயும் ஒரே ஆட்கள் திரும்ப திரும்ப பேசுவது, அது இன்னொரு கடினம். இதுல எது கடினம் என்பது ஒரு பட்டிமன்றம். ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உடனே சிலர் முறுமுறுத்தாங்க. அப்ப இயேசு ஒரு கேள்வி கேட்டார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வது எளிதா? நீங்க எது எளிதுன்னு நினைக்கிறீங்க? எது எளிது? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்றது எளிதா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்றது எளிதா? எது எளிது? பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது ரொம்ப எளிதா? ஏன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, தப்புன்னு சொல்லி விட்டுடலாமா? பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளாக இந்த கேள்விக்கு யாருமே பதில் கண்டுபிடிக்கலங்க. என்றைக்காவது ஒரு நாள் இதுல எது எளிதுன்னு கண்டுபிடிப்போமானா? ஒன்று உள்ள நடக்குது, பாவம் மன்னிக்கப்படுறது. படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கிறது வெளியே நடக்குது. ஒரு கேள்வி கேட்டாரு அன்றைக்கு இருக்கிற சதுசேயர்த்தை பார்த்து, எது எழுதினார்? யாரும் சொல்ல முடியல, சொல்லல, இதுவரைக்கும் சொல்லல. என்னைக்கு இதுக்கு பதில் தெரியுதோ அன்னைக்கு எந்த ஊழியம் எழுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் எந்த ஊழியம் எழுதுன்னு யாருக்கும் தெரியாது. பிரியமானவர்கள், ஊழியம் செய்ய நான் நினைக்கிறேன், உங்க ஸ்கூல்ல போய் நீங்க யார் யாரெல்லாங்க உட்கார்ந்துட்டு சினிமா கதை பேசியிருப்பீங்க, சண்டை போட்டிருப்பீங்க, பென்சில் ரப்பருக்கு சண்டை போட்டிருப்பீங்க, தள்ளிக்க இது ஏன் இடம், இது ஓன் இடம்னு சொல்லியிருப்பீங்க, உட்கார்ந்து SMS அனுப்பியிருப்பீங்க, நீங்கள் யாரோட சேட் பண்ணுறீங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் போய் ஏசு என்னை மாற்றிட்டாரு, ஏசு தான் உண்மையான ரட்சக, ஏசு திரும்ப வரப்படுறான்னு சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் இதை விட நீங்கள் பீகார்லேயோ ஜார்க்கண்ட்லேயோ போய் இயேசுவை பற்றி சொல்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இதை விட சேலஞ்ச் கிடையாது. இன்றைக்கு செய்ய ஆரம்பிங்க. இது எல்லார் மேலும் விழுந்த கடமை. தெரியாத இடத்துல போய் ஆடிட்டு வந்துடலாங்க, ஹோம் கிரவுண்ட்ல ஆடுங்க. நீங்க இதுவரைக்கும் எப்படிலாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தினீங்கன்னு தெரியும், அவங்ககிட்ட போய் சொல்லுங்க ஏசு என்ன மாத்திட்டாரு, எப்படி எப்படிலாம் அகராதியில் உள்ள இல்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசுனீங்கன்னு தெரியும், அவங்ககிட்ட போய் சொல்லுங்க ஏசு என்ன மாத்திட்டாரு. உங்களை பத்தி யாருக்குமே தெரியாத இடத்துல போய் ஏசு நல்லவர்னு சொல்லாதீங்க. அதை விட ஸ்டார்ட் இட் இன் யோர் ஹவுஸ். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குறிப்பை முடிக்க நேரம் இல்லை. முதலாவது நீங்க புறப்பட்டு போங்க, போய் என்ன செய்யுங்க, ரெண்டாவது எல்லாரையும் சீஷராக்குங்க.
டிசைபிள் ஆக்குங்க, கிறிஸ்தவங்களை மாற்றாதீங்க, மத மாற்றம் செய்யாதீங்க, இயேசுவை பின்பற்றுகிறாங்க. இந்த டிசைபிள் என்பது டிசிப்ளின், ஒழுங்கு. அந்த ஒழுங்கு என்பது ஓட்டப்பந்தயத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல். அங்கே ஒரு ட்ராக் போட்டிருக்கிறாங்க, ஒரு ஓடு பாதை போட்டிருக்கிறாங்க, அந்த ட்ராக்குள்ள ஓடணும், அந்த ரெண்டு கோட்டுக்குள்ள ஓடணும், அதான் டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் என்பது இன்னைக்கு ஒலிம்பிக்ல 10 டிசிப்ளின் இருக்குது, ஹை ஜம்ப் இருக்குது, லாங் ஜம்ப் இருக்குது, ஃபீல்ட் இவெண்ட்ஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது. டிசிப்ளின், ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு ரூல் உண்டு, ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஒரு ஒழுங்கு உண்டு, அதான் டிசிப்ளின். டிசைபிள், அந்த ஒழுங்கு, அந்த ஒழுங்கு அவங்களை அந்த கிறிஸ்துவனுடைய ஒழுங்குக்குள்ள கொண்டு வாங்க. கிறிஸ்துடைய டீச்சிங்ஸ் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்யறோம் ஊழியம் செய்யறோம் சொல்லி போய் மற்றவங்களை கிறிஸ்தவங்களை மாற்றாதீங்க. மதமாற்ற தடை சட்டம் யாரும் கொண்டு வரலங்க. முதல் முதல் மதமாற்ற தடை சட்டத்தை பேசியதே முதல் 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 வரலாற்றில் மதமாற்றத்துக்கு எதிராக குரல் கொடுத்தது ஏன் இயேசு பெருமாங்க. ஏன் இயேசு பெருமா, நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் தான் முதல் முதலாக சொன்னார், நீங்க கடல் தாண்டி ஓடி போய் எல்லாரையும் உங்க மதத்துல சேர்த்து ப்ரோஸ்லைட்ஸ் ஆக்கி உங்க மதத்துல சேர்த்து உங்களை விட ரெட்டத்தனையான பாவிகளா மாற்றுவீங்களே ஐயோன்னு சொன்னாரு. ஊழியம் செய்யறோம் ஊழியம் செய்யறோம் ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உங்க மதத்துக்கு மாற்றி உங்களின் ரெட்டத்தனையான பாவிகளாய் மாற்றுகிறீர்களேன்னு சொன்னாரு. போய் மத மாற்றம் செய்யாதீங்க. லட்சுமியை போய் லிடியான்னு மாத்தாதீங்க. உங்களுக்கு லட்சுமியும் தெரியாது லிடியாவும் தெரியாது. லட்சுமினா நம்ம ஒரு தேவதை, லிடியானா கிறிஸ்துவ பெறா, லிடியானா அந்த ஒரு தேவதை. என்ன பெரிய கிறிஸ்துவ அறிவிக்கிற சீசன் ஆயிடுவாங்களா, பேரை மாத்திரன்னு சீசன் ஆயிடுவாங்களா, சரத்தை சாத்ராக்குன்னு மாத்தினாங்களான்னு சிரிப்பே வந்துட்டு. அந்த ஆளுக்கு சரத்தும் தெரியாது சாத்ராக்கும் தெரியாது. சாத்ராக்குன்னா பாபிலோனிய பெயர், ஒரு நல்ல தமிழ் பெயர், இந்திய பெயரை நீ மாற்றிவிட்டு ஒரு பாபிலோனிய பெயரை வைத்தால் கிறிஸ்தவம் வந்துருமா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து யாரையும் போய் மதமாற்றம் செய்ய சொல்லவில்லை. அவர்களை சீஷராக்குங்கள், இயேசுவை பின்பற்றுள்ளாக்குங்கள், இந்த உன்னத உபதேசத்தை பின்பற்றுள்ளாக்குங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், போய் மதங்களை மாற்றுகிறோம். இது வரைக்கும் அவன் வணங்கி கொண்டிருந்த வேலை எடுத்து போட்டு விட்டு, இது வரைக்கும் அவன் வணங்கி கொண்டிருந்த திரிசூலத்தை தூக்கி எறிய வைத்து விட்டு, இன்னொரு கொலைக்கறிவு சிலுவையை வைத்து விட்டு நான் கிறிஸ்தவத்தை பரப்புகிறேன் என்று சொல்லுகிறோமே, இதை விட கேவலமான காரியம் உண்டா? இதையா ஏற்று செய்ய சொன்னாரு? தீபாவளி கொண்டாடினவங்களெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுங்கன்னு சொல்றமே, நான் சொன்ன தப்பா நினைக்காதீங்க. இயேசு தீபாவளி கொண்டாடினார். அவரு தீபாவளி பண்டிகை நாளில் தேவாலயத்துக்கு போனார் என்று என் வேதம் சொல்லுது. தீபாவளி பண்டிகை நாள தேவாலயத்துக்கு போன, அந்த டே ஆஃப் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்ன்னு இருக்கு, அதை கொண்டாடுங்கன்னு சொல்லல. இயேசு எந்த கிறிஸ்மஸ் கொண்டாடினாரு? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஊழியம் ஊழியம் என்ற பெயரில் நம்ம அவர்களை சீஷராக்க மறந்து விட்டோம். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்களை இயேசுடைய டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ண வைங்க, ஜீசஸுடைய டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ண வைங்க. ஒரு கணத்தில் அறிந்தால் மறுகணத்தை திருப்பி காட்டுப்பான்னு சொல்லுங்க. பிரியமானவர்களே, எங்கேயோ நாம் தவற விட்டு விட்டோம், எங்கேயோ பாதை விலகி விட்டோம், மத பிரச்சாரம் செய்கிறோம், மத மாற்றம் செய்கிறோம். பிரியமானவர்களை, பெயர்களை மாற்றுகிறோம், பண்டிகைகளை மாற்றுகிறோம், பழக்க வழக்கங்களை மாற்றுகிறோம். அநேகர் முன்பிருந்ததை விட இப்போது மோசமான நிலைக்கு போய், அன்றைக்கு இருந்த ஆன்மீகம் கூட இன்னைக்கு இல்லாமல் போய் விடுகிறது. அன்றைக்கு ஏதோ பயத்தினாலோ பக்தியினாலோ கல்லுக்கு முன்பாக விழுந்து கல்லில் இறைவனை கண்டு தலையை குட்டிக்கிட்டான். என் கிறிஸ்தவனை மாறின பிறகு அங்கே பூஜை நடக்கும்போது, அங்கே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது, பஜனை நடக்கும்போது, அங்கே உபன்யாசம் இருக்கும்போது, அங்கே வேதவசனம் பிரசங்கிக்கப்படும் போது வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கான். முன்பு இருந்த நிலையில் இப்போ இருக்க நிலை மோசமாக போயிடுச்சு, தான் அவனுக்கு கிடைச்ச மத மாற்றமா? பிரியமானவர்கள், இன்றைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் எப்படி தங்களுடைய எண்ணிக்கை பலத்தை காட்டுவதற்காக மாநாடுகள் நடத்துகின்றனவோ, அப்படி பெரிய பெரிய எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா பிரான்ச்சஸையும் கூப்பிட்டு பெரிய பெரிய மாநாடுகளை நடத்துகிறோம். அந்த மாநாடுகளில் வேதனை ஆன்மீகம் இல்லவே இல்லை.
பக்தி இல்லவே இல்லை. எல்லாம் அங்க நின்று பேசுறாங்க, எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க என்று வேண்டுமானால் நம்ம சக்தியை காட்ட முடியுமே ஒழிய சத்தியத்தை காட்ட முடிய. இயேசு என்ன சொன்னார்? உலகம் முழுவதும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவு இருந்த நாட்கள்ல இந்த சிறு கூட்டத்தை பார்த்து ஆதங்கத்தோடு சொல்லுகிறேன். ஒருவேளை இன்றைக்கு வெப் ஸ்ட்ரீமிங்ல என்னோடு இணைந்திருக்களை பார்த்து சொல்றேன், மற்றவங்களை இயேசுவனுடைய ஃபாலோவர்ஸா மாற்ற, கிறிஸ்தவங்களை மாற்றாதீங்க. இதுவரைக்கும் அவன் வச்சிருந்த வேலை தூக்கி போட்டுட்டு சிலுவை வச்சுக்க சொல்லாதீங்க. பிரியமானவர்கள், நெற்றி கிட்டுகிட்டு இருந்தது அடிச்சுட்டு அவருன்னு கிறிஸ்தவனை மாறிட மாட்டாங்க. அப்படின்னா விதவைகளெல்லாம் கிறிஸ்தவங்களா? கிறிஸ்தவம் என்பது இதல்ல. Following the teachings of Jesus, make them disciples, make them the followers of Jesus, not Christians. அவர்களை சீஷராக்கி, குறிப்பை சொல்லி முடிக்கிறேன், பிரியமானவர்களே, அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. இந்த திருமுழுக்கு என்பது என்றைக்கு மதமாற்றத்துக்காக பயன்படுத்தப்படுகிறதோ அன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எதிர்க்கிறது. திருமுழுக்கு என்பது நம்முடைய கலாச்சாரத்தோடு, குறிப்பாக நம்முடைய தாய் திருநாட்டு கலாச்சாரத்தோடு, பண்பாட்டோடு, வழிபாட்டு முறையோடு ஒன்றிய ஒன்று, இதில் எந்த எதிர்ப்பும் கிடையாது. ஞானஸ்தானம் எடுப்பதினாலே ஒருவன் கிறிஸ்தவனாக மாறுகிறான் என்றால் ஒருவேளை அது மதம் மாற்றம். ஆனால் தன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு ஒழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று பிரியமானவர்களே, ராமரே திருமுழுக்கு எடுத்தார் என்று நம்முடைய கதைகளிலே பார்க்கும், புராண வரலாற்றிலே பார்க்கிறோம். பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்குகிறோம். மகாமகத்துக்கு வருகிறார்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள், கும்பமேளத்துக்கு வருகிறார்கள். எப்படியாக என்னுடைய பழைய பாவமெல்லாம் தொலைந்து எனக்கு ஒரு புது வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஏங்குகிறார்கள். காசியிலே முழுகிறார்கள், அது போதவில்லை என்று ராமேஸ்வரம் ஓடி வருகிறார்கள். நம்முடைய உறவுகள் இறை அருள் வேண்டும் என்று ஆன்மீகத்தின் விடுதலைக்காக கெஞ்சுகிறார்கள். சொல்லுங்க, அவங்க இந்த உபதேசத்தை ஏற்ற உடனே, இந்த டீச்சிங்ஸை ஏற்ற உடனே தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு புழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவார். பவுலடியார் கூட ஞான ஸ்நானத்தை பற்றி சொல்லும்போது புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் வாழும்படிக்கு, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் வாழும்படிக்கு. அப்பா அம்மாவை கனம் பண்ணுகிறோம், கணவனுக்கு மனைவிக்கு உண்மையாக இருக்கிறோம், சகோதரர்களை சிநேகிக்கிறோம், கிறிஸ்துவின் உபதேசங்களை பின்பற்றுகிறோம், இம்மைக்காக அல்ல மறுமைக்காக வாழ ஆரம்பிக்கிறோம். இந்த புது வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும், என் பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு புது வாழ்க்கையை தொடங்குறேன், அவங்களுக்கு எல்லாம் முழுக்கு கொடுங்க என்று இயேசு சொன்னார். இந்த முழுக்கு நமக்கு விரோதமான ஒன்றல்ல, ஒரு மதத்திலே சேருவதற்கு அடையாளம் என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மதத்திலே சேருவதற்கல்ல, புதிதான ஜீவனுள்ள நான் நடந்து கொள்வதற்கு இயேசுவின் நாமத்திலே ஒரே ஒரு முறை பழைய வாழ்க்கைக்கு முழுக்கப்பட்டு புது வாழ்க்கையை தொடங்கியது. அதைத்தான் இயேசு செய்ய சொன்ன. அப்ப நீ புறப்பட்டு போய் அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே இல்லாவிட்டால் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அதோட விட்டுறாத, நான் உனக்கு கற்பித்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. அதெல்லாம் எங்க வேலை இல்லை, இந்த வாத்து முட்டைப்பட்டே போகும், குஞ்சு பறிக்காது, குஞ்சை பராமரிக்காது. நான் அப்படி முட்டைப்பட்டே போவேன், அப்படியே டிராக்ஸ் கொடுத்துட்டே போவேன், அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டே போவேன், நான் பெரிய ரத்த சாட்சியாகவே இருப்பேன், எங்கேயா போய் செத்து போயிடுவேன். அந்த ஆத்மாக்கள் என்ன பண்றது? அவங்க புதிதான ஜீவனுள்ளா நடந்து கொள்ளும்படிக்கு அவங்களுக்கு டீச் பண்ணுங்க, இயேசு சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் டீச் பண்ணுங்க, அவங்களுக்கு போதியுங்க. பிரியமானவர்கள், எப்படி ஆயில் அவர்கள் சீர் பொருந்தணும், வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தணும், கரை வீரை பிழையற்ற மகிமையும் பரிசுத்தமான சபையாய் உருவாகணும், இயேசு போதித்த உங்களுக்கு போதித்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு போதியுங்க. எனக்கு போதிக்கிற வேலை கிடையாது என்று யாரும் சொல்ல முடியாது. பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. இந்த அப்போஸ்தலரை பார்த்தா சொன்ன, எல்லாருக்கும் டீச் பண்ண உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க. கிறிஸ்தவனை என்னன்னு சொல்லுங்க,
அன்புனா என்னன்னு சொல்லுங்க, குடும்பம்னா என்னன்னு சொல்லுங்க, வேதத்தின்படி குடும்பம் எப்படி கட்டப்படணும்னு சொல்லுங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம்னா என்னன்னு சொல்லுங்க, ஊழியம்னா என்னன்னு சொல்லுங்க, சபைனா என்னன்னு சொல்லுங்க, சபை கூடுதல்னா என்னன்னு சொல்லுங்க, ஏன் காணிக்க தசமபாகம் கொடுக்கணும்னு சொல்லுங்க, வருகைக்கு எப்படி ஆயத்தப்படணும்னு சொல்லுங்க, நித்தியம்னா என்ன, பரலோகம்னா என்ன, நரகம்னா என்ன சொல்லுங்க, தேவ தூதர்கள் என்ன, அசுத்தாவினா என்ன, பரிசுத்தாவினா என்ன சொல்லி கொடுங்க. அதெல்லாம் எங்க வேலை இல்லை, நாங்க இயேசு பத்தி மாத்திரம் தாங்க சொல்லுவோம். அப்படி ஜெயசேது ஏமாந்து போகாது. இயேசு சொன்னது அவருடைய தன்னுடைய பிரியா விடை உரையில சொன்னது, உபதேசிங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் சொல்லுங்க, நரகத்தை பத்தி சொல்லுங்க, பரலோகத்தை பத்தி சொல்லுங்க, மகிமையை பத்தி சொல்லுங்க, நித்தியத்தை பத்தி சொல்லுங்க, வருகையை பத்தி சொல்லுங்க, சொல்லி கொடுங்க, வெற்றி வாழ்க்கையை பற்றி சொல்லி கொடுங்க, பிரசிக்கித்து கொண்டே போகலாம். பெரிய ரொம்ப எளிமையான காரியம், ஏதோ அரை மணி நேரத்தில் முடிச்சுவிடுன்னு நினைச்சேன். நான் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய ஆவியான உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த நாட்களில் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போகிறோம், அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போகிறோம். பிரியமானவர்களே, அருமையான மிஷினரி ஊழியம் செய்கிற செய்து கொண்டிருக்கிற அண்ணன் இருக்கிறான், அவங்க மேலே நான் வைத்திருக்க அன்பு அப்பாசம் அவங்களுக்கு தெரியும். எனக்குள்ளாக இருக்கிற மிஷினரி ஊழியத்தின் துடிப்பு பாரம் அவங்களை அநேருக்கு தெரியும். நான் சொல்லுவது மிஷினரி ஊழியத்தை குறைத்தல்ல, ஆனால் உங்களுக்கு அருகாமில் இருக்கிற மிஷினரி பணித்தளத்தை அறியாதபடிக்கு வெறுமனே உணர்ச்சி வசப்படுகிறீர்களே, ஏமாந்து போகிறீர்களே என்றுதான் ஆதங்கப்படு. கொஞ்சம் திருப்பி பாருங்க, இன்றைக்கு மதியான ஊழியம் செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட போய் நீ இதுவரைக்கும் உட்கார்ந்து ஆபாச படம் ஒன்னா பார்த்திருப்பீங்க, போகும்போது வரும்போது பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை என்ன கேள்வி பண்ணியிருப்பீங்க, கமெண்ட்ஸ் அடிச்சிருப்பீங்க, கெட்ட வார்த்தை பேசியிருப்பீங்க, சண்டை போட்டிருப்பீங்க. இன்னைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ்ட போய் இயேசு என்னை மாற்றி விட்டா, இயேசு தான் உண்மையான தெய்வம், இந்த இயேசுடைய டீச்சிங்ஸ் படி இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்றத விட, என்ன தெரியாத ஒரு கிராமத்துல போய், அதுவும் மலைவாழ் மக்கள், தலித் மக்கள், தெய்வத்தை பற்றி அறிவே இல்லாதவங்க, அவங்களுக்கு அவங்க தெய்வமும் தெரியாது எந்த தெய்வமும் தெரியாது, அவங்ககிட்ட போய் இயேசுவை சொல்றது எளிதுன்னு சொல், அது எளிது என்று சொல். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. மூன்றாவதாக ஒரு குறிப்பை சொல்லி செபிக்கிறேன், அதுலேயும் மூன்று பெரிய குறிப்புகள் உண்டு, நேரம் அனுமதிக்கிறது போல சொல்லி முடிக்க. 20வது வசனத்தோட 2வது பகுதி வாசியுங்கள். நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேச பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இதுலேயும் மூன்று குறிப்புகள் சொல்லணும், நேரம் இல்லை, குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது இதோ பாருங்க, நல்லா பாருங்க, கண திறந்து பாருங்க, ஒரு விஷுவல் இம்பாக்ட் இருக்கு, அகக்கண்களை திறந்து பாரு. இதோ உலகத்தின் முடிவு பெறுந்த சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இரு, அயம் நான். ஏழு இடங்களில் இயேசு இந்த அயம் என்ற சொல்ல பயன்படுத்த, ஒரு யூத வாலிபன், நம்ம ஆங்கிலத்தில் தமிழில் அந்த நான்கிறத பயன்படுத்துகிற மாதிரி ஒரு யூத வாலிபன் பயன்படுத்தக்கூட, இயேசு உங்களோடு இருப்பார்னு அவர் சொல்லலாம். நான் அப்படின்னு சொன்னால் அது யாவேவுடைய பெயர், நான் என்று சொல்வது யாவே என்று குறிக்கிறது, இருக்கிறவராகவே இருக்கிற யாவே உங்களோடு கூட இருப்பார். இது இன்னொரு விதமாக சொன்னால் யாவே உங்களோடு கூட இருக்கிற, யாவே உங்களோடு கூட இருக்கு, நீ பயப்படாது, யார் இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி நான் உன் கூட இருக்கு. நான் மோசையோடு இருந்தது கூட உன் கூட இருப்பேன். மோசே அவன் எகிப்தினுடைய சர்வ கலாசாலையில முதுகலை பட்டம் பட்டவன், எல்லா பாடங்களையும் பட்டம் பெற்றவன், அரண்மனையில வளர்ந்தவன். அவனை மாதிரி நான் யோசுவா அடிமையா இருந்தவன், சாட்டை அடிபட்டுக்கிட்டு இருந்தவன், என்னால் அப்படி முடியுமா? டேய் யோச, கவலைப்படாதடா, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட இருக்கிறேன், நான் எலியாவோடு கூட இருந்தது போல எலிசாவோடு கூட இருப்பேன். பிரியமானவர்களே, நான் பேதுருவோடு இருந்தது போல, நான் யோவானோடு இருந்தது போல,
நான் பவுலோடு இருந்தது போல, நான் தீமத்தி பாலிகாப்போடு இருந்தது போல, நான் சீட்டு ஸ்டட்டோடு இருந்தது போல, டேவிட் லிவிங்ஸ்டனோடு இருந்தது போல, டிஎல் மூடி சார்ல்ஸ் பின்னியோடு இருந்தது போல, சாது சுந்தர் சிங்கோடு இருந்தது போல, சுந்தரமோடு இருந்தது போல, ராபர்ட் வாங்க கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், வேல் நான் கூட இருக்கிறேன். இதை விட நமக்கு என்ன பலன்? அவர் எப்படி பேதுருவோடு கூட இருந்தார், அப்படித்தானே ராபர்ட் சைமனோட கூட இருக்காரு, அப்படித்தானே எமிலோட கூட இருக்காரு. பேதுரு நம்மை போன்ற ஒரு மனுஷன் தானே. அந்த சாதாரண மனுஷன் எப்படி அசாதாரணமான மனிதனா மாறினா? இவர் இருந்தபடினால் தானே நான் கூட இருக்கேன்னு சொல்றார். மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறவராகவே இருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கு. வார்த்தைகள் உங்களுக்கு இயேசு நாமத்துல சொல்றேன், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும் இயேசு கூட இருக்கிறாரு. வேற என்னங்க வேணும்? அங்க வாசிக்கிறோம், சதா காலத்திலும், நல்ல காலம் கெட்ட காலம் எந்த காலம் எந்த காலமானாலும் சரி, எந்த ஆட்சி வேண்டுமானாலும் ஆட்சி செய்யட்டும், எல்லா காலத்திலையும் அவர் நம்ம கூட இருக்கார். ஹல்லேலூயா. ஆட்சிகள் மாறல, அவர் மாற மாட்டார். காட்சிகள் மாறல, அவர் மாற மாட்டார். சாட்சிகள் மாறல, அவர் மாற மாட்டார். கூட இருக்கேன்னு சொல்ற பயங்க கவலைப்படுறீங்க. பிரியமானவர்களே, உலகத்தின் முடிவு பெரியந்த சதா காலங்களிலும், எங்க தமிழ்ல உலகத்தின் முடிவு பெரியந்த, இங்கிலீஷ்ல டு தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு பாக்குறோம், மூல பாஷையில to the full completion of the age அப்படின்னு, அதாவது இந்த யுகம் முடிகிற வரைக்கும், வெறும் இந்த உலகம் முடிகிற வரைக்கும், இந்த வேர்ல்டு சிஸ்டம் முடிகிற வரைக்கும் என்றல்ல, ஏஜ் முடிகிற வரைக்கும், இந்த யுகம் முடிகிற வரைக்கும் நான் கூட இருக்கேங்கிற அதை நான் தியானிக்கும் போது இன்னொரு ஆழமான காரியம் மனசுல பட்டுச்சு. இந்த ஏஜ் முடிகிற வரைக்கும்னா, உலகம் முடிகிற வரைக்கும் அவர் இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி, இந்த யுகம் முடிகிற வரைக்கும் அவர் இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி, ஏன் ஏஜ் முடிட்டு த ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் மை ஏஜ், யார் இருந்தாலும் யார் இல்லாம இருப்பானாலும் ஏசு என் கூட இருக்கிற. ஆங்கில ஆராதனையில் பெயர் சொல்லி சொன்னேன், ஆனால் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன், மீண்டுமா நான் சொன்னேன். ஆனால் எனக்கு 72 வயது ஆயிடுச்சு, இத்தனை ஆண்டுகளாக ஊழியம் செய்துகிட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன கற்பனை, கற்பனை யதார்த்தமா நிஜமானதுதான், நிதர்சனமான கற்பனை. ஏசு அவங்க முன்னால வந்து நின்னே, பொன்ராஜ் பயப்படாதப்பா, பாரு பாக கண்ணை திறந்து பாரு, நல்லா பாரு பொன்ராஜ், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம்தான். இன்னும் பர்சனலைஸ் பொன்ராஜ், இந்த வயசுல எத்தனையோ காரியத்தை பார்த்து, வேலையை ராஜினாமா பண்ணிட்டு மிஷினரி ஊழியத்துக்காக போனோம், 52 வயசு ஆச்சுது, அந்த மிஷின் ஃபீல் நீ ரிட்டையர்ட் ஆகிடுப்பான்னு சொல்லிடுச்சு. வாழ்க்கை துணை என்று நினைத்தோம், மனைவி பிரிந்து போனார். மகா அமெரிக்காவில் வேலை செய், மகன் கூட இருக்காங்க, அசாமுக்கு போகிறார், ஒரிசாவுக்கு போகிறார், ட்ரெயினில் போகிறார், தனிமை தானே. இப்போ கர்த்தர் வந்து சொல்கிறாரு, பொன்ராஜ் பல காலத்தை நீ பார்த்துட்ட, பல சூழ்நிலைகளை பார்த்துட்ட, நல்ல காலம் கஷ்டகாலம் எல்லாம் வந்துச்சு, இளமை காலத்தை பார்த்த, முதுமை காலத்தை பார்த்த, கணவன் மனைவி என்ற வாழ்க்கையை பார்த்த, பெற்றோர் பிள்ளைகள் என்ற வாழ்க்கையை பார்த்த, அண்ணன் தம்பி அம்மா அம்மா அம்மான்னு சொன்ன, அம்மா தான் பைபிள்லாம் உனக்கு கொடுத்தாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்ட பண்றாச்ச. நிறைய பேர் நோட்டு போயிட்டாங்க, ஆனா ஃபார் த ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் ஏஜ், ஃபார் த ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் ஏஜ் I am with you. நான் கூட இருக்கிறேன்.
உலகத்தின் முடிவு பரியந்த நம்ம கூட இருக்கேன்னு சொல்றதை விட என் ஆயுசு முடிகிற வரைக்கும் தாயின் கற்பத்தில் என்னை தெரிந்து கொண்ட தேவன் என்னை விட்டு விலகவே மாட்டாருங்க. இதை விட தைரியம் வேறு என்னங்க வேணும்? ஹலலூயா ஹலலூயா. தகப்பன தாயும் கைவிட்டு போகலாம், பிள்ளைகள் விலகி போகலாம், ஒருவேளை கரம் பிடித்த கணவனும் மூச்சு அடங்கி போகலாம். அந்த பெண் பக்கத்தில் கர்த்தர் வந்து நின்று, மகளே தாயின் கற்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டனா, உன்னை பெயர் சொல்லி அழைத்தனா, உன்னுடைய முடிவு பரியந்தம் அது ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் ஏஜ், நான் மாத்திரம் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் மாத்திரம் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த அந்த இயேசு உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழும்பி நிற்போம். சகல ஜனங்களுக்கும் சகல நாட்களும் சாட்சியாய் அவரை அறிவிக்கும்படி உங்களை அழைத்த தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒன்று சொல்ற, ஆல் பவர்ஸ் என்று இருக்கு. எல்லாருக்கும் இயேசுவை பற்றி தைரியமா சொல்லு. வயசாயிடுச்சேன்னு நினைக்காது, கல்வி ஞானம் இல்லையே நினைக்காது, எனக்கு வாய்ப்பு இல்லையே நினைக்காது, ஐயோ நான் இனி மிஷினரியா போக முடியாதே நினைக்காது. கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற மிஷின் பணித்தளம் தான் உங்க பக்கத்து வீடுங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத உங்க பக்கத்து வீடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹலலூ ரபான மஹரபா தீன மஹரபா சக்கரம். இந்த நல்ல மன மகிழ்ச்சியான நாள், உலகம் முழுவதும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிந்தோ அறியாமலோ கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் உங்க பக்கத்தில் வந்து ஒருத்தர் சொல்றாரு, கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன்ப்பா மகளே, கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன், உன் வயசு முடிகிற வரைக்கும் எந்த காலமானாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் புறப்பட்டு போய் சொல்ல போறேன், நான் புறப்பட்டு போய் சொல்ல போறேன், இந்த மத்தியானம் யாருக்கும் நான் சொல்ல போறேன். ஒருவேளை கர்த்தர் அழைப்பாரானா, நீங்க மலைக்கு போங்க, கிராமத்துக்கு போங்க, சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு போங்க. ஆனா கண்ட சகோதரன் அன்பு கூறாம ஏதோ காணாத ஒரு இடத்துல அன்பு கூற போறேன்னு சொல்லாதீங்க. தேவ அன்பு உங்கள் இருதயத்தை நெருக்கி ஏவட்டும், தேவ அன்பு உங்கள் இருதயத்தை நெருக்கி ஏவட்டும். ஒரு மத பிரச்சாரத்துக்காக அல்ல, நீ வேலை வைக்காத சிலுவையை வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு மத மாற்றத்தை உருவாக்குவதற்காக அல்ல, இயேசுவின் சீடர்கள் ஆக்கும்படியாக, இயேசுவின் சீடர்கள் ஆக்கும்படியாக, இயேசு பெருமானை பின்பற்றல் ஆக்கும்படியாக, சத்தியத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாக, என் தேசத்தின் எல்லை எங்கும் என் தேசத்தின் பட்டணங்களிலும் பட்டி தொட்டிகளிலும் சத்தியத்தின் சத்தம் துணிக்கும்படியாக, சத்தியத்துக்கு நீ தூணும் ஆதாரமாக இருக்கும்படியாக, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும்படியாக புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. என் தேசம் சத்தியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது, என் தேசம் சத்தியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. பழைய வாழ்க்கைக்கு மக்கள் ஒரு முழுக்கு போட்டு புது வாழ்க்கையை, புதிதும் ஜீவனுள்ள வாழ்க்கையை தொடங்க விரும்புகிறார்கள். புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும், நல்ல காலங்களிலும் கெட்ட காலங்களிலும், மகிழ்ச்சியான காலங்களிலும் துக்க காலங்களிலும், மழை காலத்திலையும் வெயில் காலத்திலையும் பனி காலத்திலையும் இலை உதிர் காலத்திலேயும் எல்லா காலத்திலும் ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். இக்காலங்கள் மாறுது, அவர் மாறவில்லை. கோலங்கள் மாறுது, அவர் மாறவில்லை. உன்னை பேர் சொல்லி அழைத்தவே, உன்னை கரம் பிடித்தவே, உன்னை அபிஷேகித்தவே, உன்னை அரங்கால் பல வரங்களால் அலங்கரித்தவே மாறவில்லை, மாறவில்லை, மாற மாட்டா, உன்னை விட்டு விலக மாட்டா.